ஹலோ போன வீடியோல ஐஎன்ஃபேஸ் புல்பாடிக்கும் சஞ்சிக்கும் சண்டா ஆகுதுன்னு சொல்லிருப்பேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சஞ்சியோட சில ட்ரைஸ் சொல்றான் சஞ்சி ஆக்சுவலா ஒரு போவட்டடான கேரக்டர் பொண்ணுங்களை பார்த்தா பயங்கரமா வலிவான் நிறைய நேரங்களில் மூக்குல இருந்து ரத்த உரம் வரைக்கும் வழிவான் ஆனா சஞ்சி ஒரு நல்ல கோ அண்ட் சாப்பாட்டுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறவன் மீதி ட்ரை கதையோட சேர்த்து சொல்றான் இப்போ கதைக்கு போவோம் சஞ்சி அண்ட் ஃபுல்பாடி சண்டை போடுறதுக்கான காரணம் என்னன்னா கொஞ்ச நேரம் முந்தி பாடி அவர் டேட்டோட அங்கே வராரு சுற்றி இருக்கிறவங்களாம் ஏய் அது ஃபுல் பாடி தானே அப்படின்னு வியந்து பேசுகிறாங்க அதெல்லாம் அந்த கூட வந்த பொண்ணு அவர்கிட்ட சொன்னோன்னே ஃபுல் பாடிக்கு ஒரே பெருமை ஆகிடுது அப்போ சஞ்சி அங்கே வந்து ஒயின் சர்வ் பண்ணுறாரு அந்த ஒயினை குடிச்சிட்டு எல்லாம் தெரிஞ்ச பெரிய பருப்பு மாதிரி இந்த ஒயின் இந்த இடத்துல இப்படிலாம் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு லென்த்தாக ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு ஒயின் பேரை சொல்லி அதானே இது வெயிட்டர் அப்படின்னு சஞ்சியை கேட்குறாரு அதுக்கு சஞ்சி அவர் மூச்சு பிடிச்சி பேசின வசனத்தெல்லாம் மூச்சோட சேர்த்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரே வார்த்தையில இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு கொஞ்சம் தூரம் போய்ட்டு நான் வெயிட்ரு இல்லை அசிஸ்டன்ட் செஃப் இங்கே வெயிட்ருலாம் நேர்த்தே பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க பராத்தி ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்டே இல்லை அதுக்கப்புறம் அசிங்கப்பட்ட ஃபுல் பாடி சஞ்சய்ய ஏதாவது செய்யணும்னு கீழே போற பூச்சி எடுத்து தட்டில் போட்டு சஞ்சியை கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூப்போட சேர்த்து தட்டை கீழ போடுறாரு இது சஞ்சிய ரொம்ப கோவப்படுத்திடுது நீ அந்த பூச்சி எடுத்து ஓரம் போட்டுருந்தா சூப்பர் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனா நீ அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பறந்து பறந்து கிக்கு விடுறாரு அப்போ உள்ள பேட்டிங்கிற குக்கு வந்து சஞ்சியை தடுக்க பாக்குறாரு சஞ்சிய விடாம அவன் செஃப் அசிங்கப்படுத்திட்டான் அது மட்டும் இல்லாம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டான் ஃபுட்டை வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பான விஷயம் அது நடுக்கடல வேஸ்ட் பண்றது அதை விட தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடிக்கிறத கண்டினியூ பண்றாரு அப்ப மேல இருந்து கூறிய

அந்த மரையும் சொல்லி முடிச்சோட கின் உள்ள வந்து அவனையும் சுட்டுறான் அப்போதான் நமக்கு தெரிய வருது கின் மூணு நாளா சாப்பிடாம கோர பசியில இருக்கான்னு பேட்டி அவனை வெல்கம் பண்றான் ஜின் சாப்பாடு காசு இருக்கா ஜின் இல்லன்னு கன் எடுத்து காட்டுறான் பேட்டி அவனை போட்டு செம மாத்து மாத்திரான் இத்தனைக்கும் ஜின் டான் கிரேட்ல கேப்டனுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவன் காம்பேட் கமாண்டரும் கூட இதை பார்த்து புல் பாடி பயந்து ஓடிடுறான் அதுக்கப்புறம் ஓட்டலுக்கு வெளியே தூக்கி போய் போட்டுறான் இதெல்லாம் பாத்துட்டு இருக்க சஞ்சி அவனுக்கு வெளில போய் சாப்பாடு கொடுக்குறான் அப்போ ஜின் அழுதுகிட்டே எனக்கு வேணான்னு சொல்றான் அப்போ சஞ்சி இந்த பறந்த கடல்ல சாப்பாட்டா வீணடிக்கிறது எவ்வளவு தப்பான விஷயமோ அதே மாதிரி கிடைக்கிற சாப்பாட்டை வேணாம்னு சொல்றதும் ரொம்ப தப்பான விஷயம் இதை நீ சாப்பிடலாம் பசியிலே சொல்றான் இதெல்லாம் லூபி சஞ்சி கிட்ட எங்க ஷிப்ல செஃப் கேக்குறாரு சஞ்சி முடியாது நான் ஜெஃப்க்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இந்த சமயம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின்னும் மண்டியிட்டு இட்டு நன்றி சொல்லிட்டு போட்ல ஏறி கிளம்புறாரு அதுக்கப்புறம் சஞ்சி உள்ள போறாரு உள்ள ஜோரோ உசோப் நாமி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க லூஃபி வெயிட்ரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ லூஃபி அவர் குருவை பார்த்து நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மத்த மூணு பேரும் சேர்ந்து அவரை கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ சஞ்சி நாமியை பாத்துர்றாரு பாத்துட்டு உடனே வழி ஆரம்பிச்சுறாரு இவங்களாம் உன்னோட குருவா பரவாயில்ல நான் இவங்க கூட இருந்தா பைரட்டா இருந்தா என்ன என்னவா இருந்தா என்ன அப்படின்னு சொல்றாரு அப்போ பின்னாடி ஜெஃப் வந்துடுறாரு ஓ ரொம்ப நல்லது நீயும் அப்படியே ஆகி இங்க இருந்து கிளம்பு நீ ஒன்னும் இங்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாரு கேட்டு சஞ்சி ஷாக் ஆகிறாரு இதெல்லாம் ஒரு புறம் நடக்க ஜின் டான் கிரேகோட ஷிப்பான ட்ரெட் நாட் சாப்ரேக்கு போயிடுறாரு அங்கே போய் பராத்தி பத்தி டான் கிரேக் கிட்டே சொல்லிடுறாரு இப்போ பராத்தியில் ஜெஃப் சஞ்சியை திட்டிட்டே இருக்காரு நீ ஒழுங்கா வேலை செய்யாம ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை பண்ணிட்டே இருக்க உங்கள் சமயம் சரியில்லை கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நாளாவே சஞ்சியை விரட்டுறதுலே குறியாக இருக்காரு ஜெஃப் அது இருக்கும் பொறுமையா இருந்த சஞ்சி தான் சமையல குறை சொன்னே ஜெஃப் அடிக்க போறாரு ஜெஃப் ஒரே ஒரு கிக்கு தான் வராரு சஞ்சி பறந்து போய் ஸ்ட்ராச் சாப்பிட்டு இருக்க டேபிள்ல விடுறாரு அதை பார்த்து லூஃபி சமையல் சிரிக்கிறாரு நீ என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு கிக்கு விட்டு கிச்சன்ல வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறம் ஸ்ட்ராச் கோயிங் வரைக்கும் வந்துறாங்க அங்க ரொம்ப சோர்வா பேசிட்டு இருக்காங்க இவன் என்ன ஒரு வருஷம் இங்க வேலை செய்யணும்னு சொல்றான் நாம எப்போ கிராண்ட் லைன் போறது எப்போ ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உசோப் சொல்லிட்டு இருக்காரு அப்போ லூஃபி கட்ட வெளியே வராரு டேய் எதுக்கு வந்தோன்னு மறந்துட்டு முழு நேரம் வேலைக்கார ஆகிட்டியா அப்படின்னு உசோப் கேக்குறாரு அதுக்கு லூஃபி நீங்களெல்லாம் கொஞ்ச நேரம் போடுங்க நான் இன்னொரு வாட்டி ஜெஃப் கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு இப்ப டான் கிரேக் பைரட்ஸோட ஷிப் ஆன ட்ரெட் நாட் சாப்ரே பராத்திக்கு வருது டான் கிரேகும் ஜின்னும் பராத்திக்குள்ள போறாங்க வெளிய இருக்க ஜோரோ அந்த ஷிப்பை பார்த்துட்டு இதுல ஏதோ சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ உள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ் டான் கிரேக் உள்ள வந்தோடனே செமைய பயந்துடுறாங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது டான் கிரேக் பிச்ச எடுக்காத குறையா முட்டி போட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு எதனா கொடுங்க அப்படின்னு கேக்குறான் அட என்னடா இது அஞ்சாயிரம் பைரட் ஆன ஐம்பது ஷிப்புக்கு தலைவனான இவன் இப்படி கேக்குறான்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க ஆனாலும் அங்க இருக்கிற குக்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாரும் சாப்பாடு தர முடியாதுன்னு டான்கிரே கிட்ட திட்டவட்டமா சொல்றாங்க ஆனா சஞ்சி சாப்பாடு கொடுக்க போறாரு அதுக்கு கூட இருக்க இன்னொரு செஃப் டான்கிரேக பத்தி சொல்றாரு டான்கிரேக் ஒரு பாம்பு மாதிரி அவனுக்கு நீ என்னதான் செஞ்சாலும் அவன் திருப்பி உனக்கு கெட்டதா செய்வான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு டான்கிரேக் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் உங்க யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா திடீர்னு சஞ்சி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான் எல்லாரும் கோவம் ஆயிடுறாங்க போறாங்க ஜெஃப தவிர சாப்பிட்டு முடிச்ச டான் டான்கிரேக் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான் சாப்பிட்ட அடுத்த நொடியே சஞ்சியா அட்டாக் பண்றான் ஜின் அவங்க கிட்ட சாரி கேட்கிறான் அதுக்கப்புறம் டான் என் ஷிப்ல நூறு குரூ மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் சம பசில இருக்காங்க அப்படின்னு அதுக்கு நாங்க சாப்பாடுலாம் தர முடியாது அப்படின்னு குக் சொல்றாங்க நான் உங்ககிட்ட வந்து கேக்ல ஆர்டர் பண்றேன் அப்படின்னு டான் கிரேக் சொல்றான் சஞ்சி திரும்பவும் எழுந்து கிச்சன்குள்ள போறான் எல்லாரும் பார்த்து என்னடா இவன் திருப்பியும் கிச்சனுக்கு போய் நூறு பேருக்கு சமைக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடுறாங்க குக் எல்லாரும் அவனை கன் பாயிண்ட்ல வச்சு தயவு செஞ்சு சமைக்காத நீ ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டதுனால வந்த வினைய பா பார்த்தியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சஞ்சி நான் எதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு தர வரேனா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராரு அதுக்குள்ள பேட்டி அவர் மண்டையில் அடிச்சு கீழே விள வச்சிடுறாரு அதுக்கப்புறம் பேட்டி போய் டான் கிரேக்க அட்டாக் பண்றாரு டான் கிரேக் ஈஸியாக அவரோட அட்டாக்ஸ டேக்கே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தாங்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பேட்டி அட்டாக் பண்றாரு இதுக்கு நடுவில் ஜெஃபே போய் நூறு பேருக்கான சாப்பாடை கொண்டு வந்து டான் கிரை கிட்ட கொடுக்குறாரு அப்போ லூஃபி உள்பட எல்லாரும் ஜெஃப் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஜெஃப் இந்த பேரை கேட்டோடனே டான் கிரைக் ஷாக் ஆகுறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம்